Hello friends, welcome back to Meenavin Parvai. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் பால் சாதம் செய்யிறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து அதை துருவி இப்போ இத நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில இருந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல நல்லா மிக்ஸில விட்டு பேஸ்ட் அரைச்சி மூணு டைம் வந்து அந்த தண்ணி வந்து எடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சிரலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு வந்து பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி வந்து ஒரு டைம் அலசிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம வந்து சாப்பாடு வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். தேவையான அளவு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை, மூணு ஏலக்காய், ரெண்டு பட்டை, நாலு கிராமு இது சேர்த்து புரிய விடலாம். இது சேர்த்தோம்னா நல்லாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வறுத்து இது போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உதிரியாக. இப்படி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாலு பச்சை மிளகாய் வந்து இது போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம். நாலு பல்லு பூண்டு துருவியது இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட் வந்து கழுவி இது போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது கேரட் வந்து சேர்த்து ஒரு 2 வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை, அதே போல் லெமன் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அது சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளேவர் வந்து மாறிடும். இப்போ வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த கப்பால் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கப் வந்து 400 கிராம் அளவு அரிசி. 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போது நான் 2 கப் அப்படிங்கிறதால 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதுதான் நமக்கு வந்து காரம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை வந்து கழுவிட்டு நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்தாச்சு. ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்து இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே சுவையான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எந்தளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து சைடிஷாக முட்டை பொரியல், அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல் எது வச்சாலும் செம்மவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.